முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் கவர்மெண்ட் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். குவஸ்டின் நம்பர் 2, சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த நம்ம கவர்மெண்ட் ஆர்டரில் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இதில் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, கால்குலேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட குவஸ்டின் நம்பர் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் வித்தியாசப்படும்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் நான் அது கரெக்டாக வர்றப்போ அந்த கால்குலேஷனை போட்டு காட்டுறேன். மற்ற எதுக்கோ கால்குலேஷன் போடாமல் இன்றைக்கி ஜஸ்ட் ஒன்ஸ் இது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன், சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கணும், இந்த லைன் வந்துட்டு வராது, ஸோ ஆல் கேப்ஸ். டபுள் டிக் விடுவோம், அப்ஸ்ட்ராக்ட் ஏ மட்டும் கேப்ஸில் அடிப்போம், எகெயின் டபுள் டிக் விடுவோம். 15th டிகிரியில் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவோம், இது தெரிஞ்சது தான். ஸோ எஸ்ஸு, ஹச்சு, எஸ்ஸு, எஸ் அதாவது ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் அடிப்போம், இதுவும் தெரிஞ்சது தான். ஹைஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ், சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் இங்கே வரணும், அதாவது எப்போவுமே ஹைஃபன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெட்டரோட உங்களுக்கு வந்துட்டு பெல் சவுண்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டு இந்த ஹைஃபனை இங்கேயே அடிச்சிருங்க, அதாவது ரைட் சைட்லேயே அடிச்சிருங்க. லெஃப்ட் சைடுக்கு எப்போவுமே ஹைஃபனை கொண்டு வராதிங்க, ஓகேங்களா? சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ். பர்ச்சஸ் ஆஃப், எகெயின் ஹைஃபன், சாங்ஷனடு. அப்போது எஸ் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, யூசின்னு போட்டிருக்காங்க, எஸ் மட்டும் அப்பர் கேஸில் அடிக்கணும், சரிங்களா? அடுத்து இந்த லைன் அடிப்போம், எகெயின் டபுள் டிக் விடுவோம். எஜுகேஷன், டிஇபிடின்னு வந்தால் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அடிக்கணும், இந்த டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது. அடுத்து டபுள் டிக் விடுவோம், 10th டிகிரியில் ஜி டாட் ஓ டாட் ஸ்பேஸ் எம்எஸ் டாட் ஸ்பேஸ் என்ஓ டாட் 1814 பதில் என்ன வரும், 8 வரும். அப்போது என்ஓ டாட்க்கு அப்புறம் ஸ்பேஸ்லாம் வராது, இது அப்படியே கண்டினியூஸாக தான் நம்ம அடிப்போம். இது எந்த டிகிரியில் அடிக்கணுமோ அந்த டிகிரியில் அடிக்கணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த லைன் தான் பெருசு அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், 70th டிகிரியில் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை டிகிரியாக வச்சு நம்ம இங்கே அடிப்போம், ஓகேங்களா? டேட்டர் தி 7th ஏயூஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபுல் ஃபார்மில் அடிப்போம், ஆகஸ்ட் அப்படின்னு, சரிங்களா? டாட் வைக்காதீங்க. லாஸ்ட்டாக இதை அடிச்சுட்டு டாட் வைப்போம், இயர் அடித்து டாட் வைப்போம். எகெயின் டபுள் டிக் விடுவோம். ரீடு தான் FOLLGன்னு கொடுத்தாங்கன்னா ஃபாலோவிங் அப்படின்னு அடிக்கணும், இங்கே இந்த டாட் கொடுத்துருக்காங்களே வராது, ரீடு தி ஃபாலோவிங். அடுத்து அப்படியே கண்டினியூஸாக கோலன் வைக்கணும், சரிங்களா? கோலனுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லாம் வராது, எகெயின் டபுள் டிக் விடுவோம். இது பார்த்திங்கன்னா சென்டராக அடிப்போம், 20-60 டிகிரி வரைக்கும் தான் நம்ம இதை அடிக்கணும். 60க்கு 1-2 வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, சரிங்களா? ஸோ 20 ஸ்டார்ட் பண்ணி 60க்குள்ளே அடிக்கணும். அடிக்கிறப்ப அந்த ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலிங் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, 60 வரைக்கும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும், 65-67 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ அந்த வேர்டை கீழே கொண்டு வந்துடுங்க, கீழே கொண்டு வந்து இதுக்கு நேராக அடிங்க, சரிங்களா? ஃப்ரம் தி டைரக்டர் அப்படிங்கிறது இங்கே வரும், சரிங்களா? இங்கே சில லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதை அடிச்சு விட்ருக்காங்க, அப்போ அதுக்கு பதிலாக என்ன வரும், ஓஆர் அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இங்கே வரும். அப்போ டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் லெட்டர், அதாவது எல்ஆர் டாட்னு அடிக்கணும், என்ஓ டாட், அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் அடிப்போம். 3க்கு பதிலாக 8 வரும், ஸோ 8278 ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹைச்எஸ் ஸ்லாஷ் 88 கமா, ஸ்லாஷ்க்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வராது, கமா டிடின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டேட்டட் அப்படின்னு அடிக்கணும், டேட்டட் தி 25th ஜூலை 1988. லாஸ்ட்டாக இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், கொடுக்காமல் விட்டுருக்காங்க, ஆனால் நம்ம வைக்கணும், சரிங்களா? நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒன்ஸ் ஃபார்மேட்டை பார்த்துருங்க, ஏதாவது டவுட்டுனா ஃபார்மேட்டை பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம டாட் வந்துட்டு வைப்போம், ஏன்னா அது கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டாட் வைக்கிறோம். கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை வச்சுருங்க, ஏன்னா நம்மளுக்கு ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, அதனால் அதை வச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 lines, இந்த மாதிரி 5 கோடு போடுவோம், இதுவும் டிகிரி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் போடுவோம். எகெயின் டபுள் டிக் விடுவோம். ஆர்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிப்போம், கோலன் வைப்போம், கோலனுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, எகெயின் டபுள் டிக் விடுவோம், 5 ஸ்பேஸ் விட்டு இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. தி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், எஸ்இடி இதெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்கூல் எஜுகேஷன் ஹேஸ்
சென்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் கொடுத்து மேலே கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது இங்கிட்ட பாருங்கள், லெஃப்ட்லேயே ரைட்லேயே பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. டி மீன்ஸ் டெலிட். அப்போ இந்த வேர்டை வந்துட்டு அப்படியே டெலிட் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, சென்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபார் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், தி அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் என்ன மீனிங், இது அப்படியே வரும். ஸோ பர்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் தி 58 ஹையர் எஸ்இஎஸ்சின்னு கொடுத்தாங்களே நம்மளுக்கு தெரியுது, அது ரீட் பண்ணுறப்பே தெரியுது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்கிரேடட் டியூரிங் இயர் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வராது, 8க்கு பதிலாக 6ங்கிற நம்பர் வந்துட்டு வரும், சரிங்களா? அட் தி ரேட் ஆஃப் ருபீஸ் ஆர்எஸ் அந்த டாட் வச்சு 50,000 ஸ்லாஷ் ஹைஃபன் அப்படிங்கிறது கொடுக்கணும், இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது, சரிங்களா? அதே மாதிரி ஆர்எஸ்ஸை அப்படியே தான் அடிக்கணும், ருப்பீஸ்னு ஃபுல் ஃபார்ம்லாம் அடிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ருப்பீஸ் அப்படின்னு வந்ததுன்னா ஆர்எஸ் அப்படி தான் அடிக்கணும், சரிங்களா? ஓகே, ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். இங்கே இந்த வேர்டுக்கு பதிலாக எது வரும், பெர் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? அந்த சிம்பிள் போட்டிருக்காங்களே, அப்போ பெர் ஸ்கூல் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? டாட் வச்சுட்டு எகெயின் டபுள் டிக் விடுறோம். இங்கே ரெண்டாவது பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி 5 ஸ்பேஸ் விட்டு 15th டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவோம். தி கவர்மெண்ட் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். ஆஃப்டர் கேர்ஃபுல்லி எக்ஸமைனிங் த டைரக்டர்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக இந்த லெட்டர்ஸ்லாம் வரும், ஸோ ப்ரப்போசல்ஸ் அப்படின்னு அடிக்கணும். சாங்ஷன் ஏ சம் ஆஃப் ருப்பீஸ் 8க்கு பதிலாக 9 வந்துட்டு வரும், சரிங்களா? நான் இங்கே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இங்கே இடையில எங்கேயுமே கேப் வராது, ஹைஃபன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விடுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஆர் வந்துட்டு கேப்ஸில் ருப்பீஸ் 29 lakhs ஒன்லி இதோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம், ஸ்பேஸ் விட்டு ஃபார் தி வந்துட்டு அடிக்கணும் இங்கே, எபோ பர்பஸ் டாட்க்கு அப்புறம் எகெயின் டபுள் டிக் விடுறோம். அடுத்து இது எந்த டிகிரியில் அடிக்கணுமோ அந்த டிகிரியில் அடிப்போம், பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், பியும் ஜியும் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெண்டு இதாக தான் பார்த்துருப்போம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்டில் பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க, டெபுட்டி செக்ரட்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகே ரெண்டு லைன் தான் இருக்குது இங்கே. அதே மாதிரி நம்ம வந்து க்வெஸ்சன் நம்பர் 1 பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க, செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்பிஎன் செட்டி அப்படின்னு ஒரு லைனு, கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அதாவது அந்த கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே லைனாக கொடுக்காமல் ரெண்டு லைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனாக கொடுத்தா ரொம்ப லென்த்தாக வரும், அப்படி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்துட்டு கமிஷனர் அண்டு ஒரு லைனாகவும் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படிங்கிறத ரெண்டாவது லைனாகவும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 லைனாக வந்திருக்கு, இதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போடணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரெண்டு லைனுக்கு கால்குலேஷன் போட்டிருப்போம், ஆனால் இது வந்துட்டு 3 லைன் இருக்குது, 3 லைன் இருக்கப்போ எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் கவுண்டிங் வந்துட்டு போட்டிருக்கேன், இந்த லைனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 14 ஸ்பேஸோடு சேர்த்து, இங்கேலாம் ஸ்பேஸ் வராது, இங்கே மட்டும் ஸ்பேஸ் வரும், 14. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 16, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 24. செக்ரட்டரி அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ஃபார்மில் தான் அடிப்போம், அப்போது 24 வருது. அப்போ இது 3ல நம்மளுக்கு எது பெருசு, 24 இந்த லைன் தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் சைடில் வந்தாவே கால்குலேஷன் எப்படி போடுவோம், 70ல டைரெக்டாக மைனஸ் பண்ணுவோம் அந்த டிகிரி, அதாவது 10 to 70 தான் நம்ம மார்ஜின் செட் பண்ணுறோம். ரைட் சைடு கால்குலேஷன் வந்தாவே இந்த 70 டைரெக்டாக எடுத்துப்போம், மைனஸ் 3ல எது பெருசுன்னு பார்ப்போம், 24 தான் பெருசு. அப்போது 70 - 24 அப்படிங்கிறத போடுவோம், 46, சரிங்களா? அப்போ 46வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு செக்ரட்டரி அந்த லைன் வந்துட்டு அடிப்போம், சரிங்களா? 46 இது வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது ரெண்டுக்கும் கால்குலேஷன் தெரியணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம வேறு மெத்தடில் பார்த்துருப்போம் கால்குலேஷன், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நான் சொல்லிடுறேன். இதோட கவுண்டிங் எவ்வளோ, 24. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்துக்கலாம், சரிங்களா? இதோட கவுண்டிங் 16. அப்போ 24 - 16, அதாவது டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போது 24, இதோட கவுண்டிங் 24, இதோட கவுண்டிங் 16, டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளுக்கு 8 வருது,
சரிங்களா. இதுக்கு முன்னாடி இதோட கால்குலேஷன்ஸ் வேறு மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸ்டார்டிங்கே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த கால்குலேஷன் சொன்னேன். இப்போ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அப்போ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 8. அப்படிங்கிறப்போ முன்னாடி 4 லெட்டர் விட்டுருங்க, பின்னாடி 4 லெட்டர் ஈவனாக விடணும் சரிங்களா. அப்போ 4 8 ஆகுது இல்லையா, முன்னாடி 4 பின்னாடி 4. அப்போ செக்ரட்டரி அப்படிங்கிறப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடிப்போம், அதாவது செக்ரட்டரி அப்படிங்கிறத அடிப்போம். SECR 4 லெட்டரா, இந்த 4 லெட்டர் விட்டுட்டு இ எந்த டிகிரியில் வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. செக்ரட்டரி 46 டிகிரியில் அடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 46 அடிக்கிறோம், 46 47 48 49 விட்டுட்டு 50 டிகிரியில் தான் இ அடிக்கிறோம். அப்போது 50 டிகிரியில் தான் இது அடிக்கணும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 8 வந்திருக்கு. 8ங்கிறப்போ முன்னாடி 4 பின்னாடி 4 லெட்டர் விட்டுட்டு நம்ம அந்த 5வது லெட்டர் எந்த டிகிரியில் வருதோ அந்த டிகிரி எடுத்திருக்கோம் டைரெக்டாக சரிங்களா. இப்போ இதே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத இன்னொருக்க நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இதே இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்போம், டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். ஸோ 2 டிவைட் பண்ணியிருப்போம், 4 வந்திருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன டிகிரி கிடச்சிருக்கு, 46 கிடச்சிருக்கு. இந்த 4 வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 50 அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே தான் நம்ம இங்கேயும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா. ஓகே, இதுக்கும் பார்த்துடலாம். அப்போ பெருசோடது தான் எடுக்கணும் சரிங்களா. 24 மைனஸ் 14, அப்போது 10 வந்துட்டு நம்மளுக்கு வரும் சரிங்களா. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 10. நம்ம நார்மலாக எப்படி போடுவோம், 2 டிவைட் பண்ணுவோம், 5 வரும். இங்கே என்ன டிகிரி கண்டுபிடிச்சோம், 46 கண்டுபிடிச்சோம். ஸோ 46 ப்ளஸ் 5 51. அப்போ 51வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம் சரிங்களா. நான் இப்போ ஈஸியாக ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ ரெண்டு விதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் கிளியர் ஆகிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில் சரிங்களா. ஓகே, ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்னா 24 14, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10. 10ங்கிறப்போ முன்னாடி 5 பின்னாடி 5 சரிங்களா. அப்போது 6வது லெட்டர் எதுவோ அதில் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி 5 பின்னாடி 5. முன்னாடி 5ங்கிறப்போ 1 2 3 4 5 ஈயை விட்டுருங்க, இந்த 6வது லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி 5 பின்னாடி 5 சரிங்களா. அந்த கவர்மெண்ட்டுன்னு வருது இல்லையா, கவர்மெண்ட்டுன்னு வரதில் பின்னாடி 5 அந்த மாதிரி விடணும். இப்போ 6வது லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு 50ன்னு பார்த்தோம். இப்போ 6வது லெட்டர் என்ன, 51. அப்போது 51 தான் இதை வந்துட்டு அடிப்போம் சரிங்களா. அப்போது ரெண்டு விதமாக இதுக்கு வந்துட்டு நம்ம கால்குலேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று நம்ம வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து 8னா முன்னாடி 4 பின்னாடி 4 விடணும், 10னா ஃப்ரண்ட்டில் 5 பேக்கில் 5 அந்த மாதிரி விடுறோம் இல்லையா. 2 அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 2 டிவைட் பண்ணி அதில் வர ஆன்சரை நம்ம இந்த டிகிரியில் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா. கிளியராக இருக்குங்களா. ஓகே, எகெயின் நம்ம வந்துட்டு டபுள் டிக் விடுறோம். ஓகே, இது நம்ம அதை அடித்ததுக்கப்புறம் 51 இது அடிப்போம், 50 இது அடிப்போம், 46 இந்த லைன் அடிப்போம், டபுள் டிக் விடுவோம். 10வது டிகிரியில் 2 அடிப்போம். அடுத்த லைன் என்ன, தி இங்கே வந்துட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். ரொம்ப லென்த்தாக போகுது இந்த லைன், ஸோ இதோட கட் பண்ணிடுங்க. எஜுகேஷன் கமா கொடுத்துட்டு இந்த லைனை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. எம்எஸ் அப்படிங்கிறது மெட்ராஸ் அப்படின்னு ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். பின்கோடுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வரும், 600.006. அப்படிங்கிறத அடிப்போம். அப்போ இந்த லைனை அடுத்த லைனுக்கு கொண்டு வரேன். ஒரு சென்டென்ஸை நான் கட் பண்ணி அடிக்கிறப்போ ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஈக்கு நேராக அடிக்கணும், ஈக்கு நேராக மெட்ராஸ் பின்கோடு அதை அப்படியே அடிக்கணும் சரிங்களா. எகெயின் டபுள் டிக் விடுவோம், ஃபார்வேர்டர் ஸ்லாஸ் பை ஆர்டர், எஃப்பும் பியும் கேபிட்டல் லெட்டரில் வரும் சரிங்களா. அடுத்து 4 டிக் விடுவோம், 4வது டிக்கில் செக்ஷன் ஆஃபீஸர் எஸ்ஸும் ஓவும் கேபிட்டல் லெட்டரில் அடிப்போம், லாஸ்ட்டாக டாட் வைப்போம் சரிங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர் க்வெஸ்சன் நம்பர் 2 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் சின்னதாக இந்த கால்குலேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.